தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் ராக்கிங் தொல்லையால் இரண்டாம் ஆண்டு கல்லூரி மாணவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தகுமாரிடம் கேட்கலாம். நந்தகுமார், தற்போது அந்த மாணவரின் உடல்நிலை எப்படி இருக்கு, என்ன நடந்தது? அதாவது தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் சரவணன் என்பவர் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் ராக்கிங் கிண்டல் செய்ததால் கடுமையான மன உளைச்சலடைந்த அந்த மாணவன் அதிக அளவு தூக்க மாத்திரைகளை உண்டும் தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் வந்து பரபரப்பை வந்து ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள விடுதியில் மாணவ மாணவியர் என 200 பேருக்கு மேற்பட்டோர் தங்கி பயின்று வருகின்றனர். கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு மூன்றாம் ஆண்டு படிக்கும் நான்கு மாணவர்கள் இரண்டாம் ஆண்டு படிக்கும் சில மாணவர்களை ராக்கிங் செய்துள்ளனர். குறிப்பாக உள்ளூர் மாணவர்கள் வெளியூரிலிருந்து வந்து தங்கி படிக்கும் மாணவர்களை அதிக அளவில் கிண்டல் கேலி செய்துள்ளனர். இதனால் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் சேர்ந்த சரவணன் என்பவரை நான்கு மாணவர்கள் சேர்ந்து கொண்டு பல்வேறு வகையில் ராக்கிங் என்ற பெயரில் பல்வேறு வகையில் வந்து துன்புறுத்தியுள்ளனர். இதனால் கடுமையான மன உளைச்சல் அடைந்த அந்த மாணவன் கல்லூரி நிர்வாகத்திடம் வந்து தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் இது இந்த தகவல் புகாரும் வந்து பெரிதளவில் கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலையில் கடுமையான மன உளைச்சல் அடைந்த அந்த மாணவன் நேற்று மாலை அதிக அளவு தூக்க மாத்திரைகளை உண்டு தற்கொலை முயற்சி செய்த பின்னர் அங்குள்ள மாணவர்கள் உடனடியாக அந்த வளாகத்திலேயே உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மருத்துவமனையின் கல்லூரி நிர்வாகமும் இந்த மாணவன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இந்த மாணவன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் தொடர்பாக உள்ள மாணவர்கள் மீதும் தீவிர நடவடிக்கை வந்து எடுத்துக்கொண்டுள்ளனர்.